Velur Institute of Technology, 450 MOU with industry leaders, 1.25 lakhs alumni working in 89 countries, over 200 clubs, semester abroad program and many more. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தஞ்சை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல், வாரிசு அரசியல், இப்பொழுது இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம், இதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே வந்திருக்கு. நாங்கள் வெற்றி பெற்றார் அமைச்சர்களை சந்தித்து, பிரதமரை சந்தித்து இந்த தொகுதி வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் என்ன முடியும்? பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், வடை சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், வரலாம், வேறு ஒன்றும் நடக்காது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறது ஒன்று தான். கடந்த முறை வெற்றி பெற்று போனாங்களே, என்ன பண்ணாங்க? போனவங்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலை. அப்போ இந்த முறை வெற்றி பெற்றாலும் கூட ஒரு எம்பி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாமே தவிர எந்த வளர்ச்சியும் வராது, எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியாது. ஏதோ எம்பிக்கான ஃபண்டை மட்டும் வாங்கி அங்கங்கே ரோடை போட்டுட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடலாம், அது மட்டும்தான் நடக்குமே தவிர வளர்ச்சி திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வராது. மிக சிஎம் வந்து கடந்த காலங்களெல்லாம் பேசும்போது டெல்டாக்காரன், நானும் டெல்டாக்காரன் தான் சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய டெல்டாவிலேருந்து ஒரு அமைச்சரை கொடுக்கறதுக்கு 2 ஆண்டுகளாக ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க அமைச்சர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களில் 2 அமைச்சர்கள், 3 அமைச்சர்கள் கூட இருக்காங்க. ஆனால் இந்த டெல்டாவுக்கு ஒட்டுமொத்தமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு ஒரு அமைச்சரை கொடுக்கறதுக்கு 2 ஆண்டுகளாக ஆகிப்போச்சு. அதனால் அவர் டெல்டாக்காரன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவது தானே தவிர அவர் டெல்டாக்காரர் கிடையாது. அவர் இங்கே வளர்ந்தவர் கிடையாது, இங்கே விவசாயம் பார்த்தவர் கிடையாது, வயலில் உழவை பற்றி தெரியாது, நடவை பற்றி தெரியாது, நாற்று பறிக்கிறத பற்றி தெறியாது, களை எடுக்கிறத பற்றி தெரியாது, கதிர் அறுக்கிறத பற்றி தெரியாது, வயலில் என்ன வேலை பார்க்கணும்னு கேளுங்க அவர்கிட்ட தெரியுதுன்னு பார்ப்போம். அவர் டெல்டாக்காரன்னு சொல்கிறாரு. வயலில் ஒரு விவசாயிக்கு என்னென்ன வேலை இருக்குது? ஆரம்பத்துலேருந்து உழவு உழுவுறதுலேருந்து நீங்கள் கதிர் அறுக்கிற வரைக்கும் என்னென்ன பணிகளை பண்ணணும்னு மட்டும் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. சொல்லிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை வாக்கு கேட்க அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு எந்த அளவுக்கு பணியாற்றியிருக்காங்க, மக்களுக்காக மக்களை எப்படி சந்திச்சிருக்காங்க, மக்களுக்காக எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.